எல்லாருக்கும் வணக்கம். மதுரை அப்படின்னாலே சிங்கம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போலாம் மதுரை மலை எங்களுக்கு தங்கம் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் நண்பர் பிஆர்ஓ மதுரை தங்கம் அது நேத்தான ஃபோன் பண்ணார். பொதுவாக எனக்கு பிஆர்ஓ நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க அழைக்கும் போதெல்லாம் ஏதோ திரைப்பட விழாவுக்கு அழைக்கிறாங்கன்னு நினைப்பேன். நேற்று அப்படி தான் நினச்சேன், ஏதோ படம் இசை வெளியிட்டு ஆளாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னா. அப்புறம் சொன்னார், இல்லை சாமித்துறை என்பவர் இந்த மாதிரி நிறையா பேருக்கு உதவி செய்கிற பொருட்டு நன்கொடைகளை வழங்கும் விழா அது அப்படி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே வரேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி விழாவுக்கு அழைச்சதுக்கு மாதிரி தங்கம் அவர்களுக்கு என் நன்றி. பொதுவாக நமக்கு தூத்துக்குடி அப்படின்னாலே ஒரு சின்ன பதட்டம் வரும், ஒரு பயம் வரும். ஆனால் இங்கே கதாநாயகி கார்த்திகை பார்த்ததுக்கப்புறம் தூத்துக்குடி சொன்னால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூத்துக்குடியும் பேரை கேட்டதுக்கப்புறம் சந்தோஷம் வருதுன்னா, நம்ம நடிகை கார்த்திகை பார்த்ததுக்கப்புறம் தான். இங்கே ஸ்பெஷலாக கார்த்திகா அவளுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய திரைப்பட விழாவுக்கு இசை விழாவுக்கு கூட கதாநாயகி வர்றதில்லை. சம்பளம் வாங்குவாங்க, நடிப்பாங்க, அதோட போயிடுவாங்க, விழாக்களுக்கும் வரமாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல விழாவுக்கு ஒரு கதாநாயகி வந்திருக்கிறது நல்ல விஷயம். உண்மையிலேயே அவங்க தான் உலக அழகி. ஒரு மேடையில் எல்லாமே நண்பர் கூட்டமாக தான் இருக்குது. என் இனிய நண்பர் தருண் கோபி, அப்புறம் சிநேகன் சார், இங்கே வந்து கவியரசு நாங்கள் கவி சக்கரவர்த்தி அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு பட்டத்தை தட்டிட்டு போயிட்டாங்க இவருக்கு முன்னாடியே, கண்ணதாசனும் கவி சக்கரவர்த்தி கம்பரும். என்னை பொறுத்த வரைக்கும் சிநேகன்னா அவர் கவி பாஸ். ஆமாம், கவி பாஸ் சிநேகன் தான். என்னோடய தொகுதி சிவகங்கை. எங்கள் சிவகங்கை மண்ணில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு கட்சி ஆரம்பித்து சில மாதங்களே இருந்தாலும், முதல் முறையாக சிநேகன் அவர்கள் தேர்தல் நின்னாலும் 1000 ஓட்டு வங்கி வாங்கியிருக்காரு. காலங்காலமாக அரசியல் கட்சி நடத்தி பல வருடங்கள் அரசியல் பயிற்சி இருந்து ஓட்டு வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. வந்த கொஞ்ச நாளில் பல இடங்களில் 3வது இடம் மக்கள் மையம். இந்த வாரமுட தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்தவர் யாருன்னா கமல் தான். மற்றவங்களாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. இன்னும் இப்போ தான் பூத்து இருக்குது. பூத்த உடனே 3வது இடம்னா அதான் உண்மையான வெற்றி. சிவன் அவருக்கு என் தொகுதி சார்பாக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான். ரம்ஜான் அன்னைக்கு எல்லோரும் பிரியாணி தான் கொடுப்பாங்க. நம்ம சாமித்துறை ஃப்ரீயாக பல பொருளை கொடுக்குறாரு. ஆமாம், நேற்று பிறகு தெரிஞ்சிருச்சு, அதனால் இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை அப்படின்னாங்க. அவருக்கு பிற தெரியலை, பல மனிதர்களுக்கு உடல் ரீதியாக சில குறை தெரிஞ்சிருக்கு. பிற தெரிஞ்சதுனால இப்போ ரம்ஜான் பண்டிகைன்னா சில குறைய அவர் தெரிஞ்சதுனால இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியும் ஒரு பண்டிகை தான். அன்றைக்கி அண்ணாதுரை, முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் தம்பித்துறை, இன்றைய அமைச்சர். அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார், தம்பித்துறை அமைச்சராக இருக்கார், சாமித்துறை மனுஷனாக இருக்கார்.
என் மந்திரியாக இருக்கிறது, எம்எல்ஏ இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறது, பிரதமர் பிரதம மந்திரியாக இருக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, மனசுனா இருக்கிறது தான் முக்கியம். இங்கே அப்படி பார்க்கும்போது சாமித்ரி அவர்கள் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதராக தெரிகிறார். இந்த உதவும் குணம் எல்லாரும் ஒரு பாராட்டணும். என்னை பத்திரிக்கையும் காலில் குறை இருக்குது, கையில் குறை இருக்குது, காதில் குறை இருக்குது, கண்ணில் குறை இருக்குது, இதெல்லாம் ஊனமே இல்லை. எவனுக்கு மனசில் குறை இருக்கோ அவன்தான் ஊனம். ஒருத்தன் மனசு சரியில்லையா அவன்தான் ஊனம், மனுஷன் இல்லையா அவன் ஈனம். இங்கே வந்து சாமித்திரவிலிருந்து சில குறைபாடுனாக்கா அது குறை நினைக்காதீங்க, அது குறை இல்லை. சாமித்திரவுக்கு அவர் முழுமையான மனிதர் அவர். ஏன்னா மனசு நிறைவாக இருக்குது, மனசு நல்லா இருக்குது, உதவும் குணம் இருக்குது. என்னை பொறுத்தர சாமித்திரை ஒரு முழுமையான மனிதர். அவருக்காக இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மனிதர்களில் ரெண்டு வகை தான், ஒன்று தாம் பட்ட கஷ்டத்தை மற்றவனும் படணும்னு நினைக்கிறது, இன்னொன்று தாம் பட்ட கஷ்டத்தை மற்றவன் படக்கூடாது நினைக்கிறது. இதில் ரெண்டாவது வகை தான் சிறந்த மனிதருக்கான அடையாளம். சாமித்துர் அவர்கள் தனக்குள்ள அந்த குறை, தான் பெற கஷ்டம், பிறர் படக்கூடாதுன்னு நினச்சி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் இன்றைக்கி பலருக்கு இன்றைக்கி உதவ வந்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நான் சொன்னதில் ரெண்டாவது வகை மனுஷர்கள் சிறந்த வகை மனிதர். அந்த மனிதர்ல அப்படி இடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் இன்றைக்கி நம்ம சாமித்துறை ஏற்பாடு செய்திருக்க நிகழ்ச்சி, இதில் வேறு சில விஷயங்களையும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் மக்களும் கூடியிருக்கிய இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்தி திணிப்பை பற்றி தான் இன்றைக்கி பேச்சார். இதுதான் இன்றைக்கி ஒரே குறையாக இருக்குது. இன்றைக்கி இந்தி திணிப்பு கூடாது, இந்தி திணிப்பு கூடாதுன்ட்டு மத்திய அரசே அறிவிச்சிருச்சு. இந்திய விருப்பம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா விடுங்க சொல்லியாச்சு. ஆனால் அது பெரிய விஷயமே இல்லை. விருப்பம் இருந்தால் படிப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், அது பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி இந்தி வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே குரல் கொடுக்குற ஒவ்வொரு தலைவர்களும், தமிழ் பற்று என்று சொல்பவர்களும், தமிழுக்காக குரல் கொடுப்பவர்களும் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்தி திணிக்க வேண்டாம் என்பதை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி இங்கே தமிழ் திணிப்பு வேண்டியிருக்கு. இன்றைக்கி தமிழ் அழிஞ்சிக்கிருக்கு. பெத்த தாய் இன்றைக்கி சோறு இல்லாமல் இருக்குது. நமக்கு தமிழ் தாய் பெத்த தாய்க்கு சமம். அந்த பெத்த தாய் இன்றைக்கி பசியோடு இருக்குது. நம்ம விருந்தாளி பற்றி கலவை கொடுக்குறோம். விருந்தாளிக்கு பிரியாணி போடாது, விருந்தாளிக்கு சாம்பார் போடாது, சாம்பார் சாதம் போடாதுன்ட்டு. அதை விடுங்க, தமிழ் தாய் என்னாச்சு? இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடங்கள், பல பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி தமிழ் பாடமே இல்லை. இது யாராவது கேட்டிங்களா? இந்தி திணிக்கக்கூடாதுன்னு குரல் கொடுக்குற ஒவ்வொரு தலைவனும் தனியார் பள்ளி எல்லா பள்ளிக்கூடங்களும் கட்டாய படமாக தமிழ் இருக்க வேண்டும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமா? அது குரல் கொடுங்க, தமிழுக்கு குரல் கொடுங்க. நிறைய படங்களில் 10th ப்ளஸ் 2 டிகிரி வரைக்கும் தமிழ் தெரில, தமிழ் தமிழ் தெரில, அங்கே தமிழ் பாடம் இல்லை. தமிழ் பாடத்தை தேர்ச்சி பெற்றால் தான் ஒருத்தனுக்கு டிகிரின்னு முடிவு பண்ணுங்க, அப்போ தான் தமிழ் வளரும். முதல்ல தமிழை வளர்க்க பார்ப்போம், தமிழை காப்பாற்றுவோம், இந்திய பிரச்சனை அப்புறம் தூக்கி போடுவோம். நான் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக போய்க்கிறனால உங்கள் முன்னாடி பேசுகிறேன். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிறோங்கிறத நம்ம உணரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் ஊனமாக இருக்குது, அதான் சொல்கிறேன். தமிழுக்கு குறையாக இருக்குது, அந்த ஊனத்தை போக்கணும், தமிழுக்கு இருக்க குறையை நீக்கணும், தமிழ் தாயை வாழ வைக்கணும். நன்றி, வணக்கம்.